ஒவ்வொரு தடவை ஒலிம்பிக் நடக்கும்போதும் அந்த டேபிளில் பார்த்துட்டு இந்தியா நிறைய மெடல் ஜெயிச்சிருக்கா, இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய மெடல் ஜெயிச்சிருக்காங்கலாம் பார்க்கறது உண்டு. அடடா இந்த தடவை ஜெயிக்கல பரவாயில்ல அடுத்த தடவை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தோம்னா அதிக மெடல் ஜெயிக்க முடியுமானா? இல்லை. ஏன்னா அந்த எண்ணமும் இந்த செயல்பாடும் பள்ளி பருவத்திலேயே வரணும், அப்போ தான் முடியும். மெடல் வாங்குறதும் ரொம்ப முக்கியமானா, அதுக்காக நான் இதை சொல்ல வரல. அ சவுண்ட் மைண்ட் இஸ் இன் அ சவுண்ட் பாடி, கிரேக்க ஃபிலாசபர் தேல்ஸ் சொன்னது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நல்ல எண்ணங்கள் ஒரு திடகாத்திரமான உடம்பில் தான் உருவாகும்னு சொல்கிறார். ஏன்னா ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்களுடைய ஆட்கள் இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா சுகர், ஹார்ட் அட்டாக், ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நிறைய மெடிசன் சாப்பிட்றோம், இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இதையெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும்? ஐந்தில் வளையாதது 50 வளையாது. அப்போ பள்ளி பருவத்திலேயே பிரைமரி ஸ்கூல்லிருந்தே ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற அந்த பழக்கத்தை உள்ள விதையாக விதைக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ். நம்ம எல்லாருமே ஸ்கூலில் போயிருப்போம். நம்ம ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நல்ல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப சோகத்தோடு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, 250-400 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அப்படின்னு இருந்ததை இன்றைய திமுக அரசு 700 பேருக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அப்படின்னு மாற்றிருக்கு. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் மொத்தமாக 2864 ஹை ஸ்கூல்ஸும் 2914 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் மொத்தமாக 5778 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் மட்டும் 477 ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரே இல்லை. 1957 ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிரெக்டர் இல்லை. பிரைமரி ஸ்கூல்ஸில் 0 ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு யாரும் இல்லை. 7000 மிடில் ஸ்கூலில் வெறும் 29 போஸ்ட் மட்டும்தான் இருந்தது. மொத்தமாக 1300 ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வேகன்சி இருந்தது. திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் டி முருகேசன் அவரோட தலைமையில் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த கமிட்டி, இவங்க ஃபார்ம் பண்ண கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் போஸ்ட் கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்னென்ன வேகன்சிஸ் இருந்ததோ அந்த எல்லா வேகன்சிஸையும் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுக்கு அப்புறம்தான், அவங்க ஃபார்ம் பண்ண கமிட்டியே இது சொன்னதுக்கு அப்புறம்தான் திமுக அரசு 700 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருந்தால் போதும் அப்படிங்கிற அறிவிப்பை விட்டுருக்கு. இது மிகவும் வருத்தத்துக்குரியது. 200 பேருக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது மாதிரி 700 பேருக்கு ஒன்று அப்படின்னு ஆகும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, 4 கிளாஸை ஒன்றா கூப்பிட்டு போகிற மாதிரி ஆகும் பிடி பீரியட் அப்போது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, ஸ்போர்ட்ஸை கற்றுக் கொடுக்க முடியாது, ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வரும்போது. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம நிறையா பேப்பர்லேயே செய்தியிலையும் பார்க்குறோம், டொபாக்கோ, கஞ்சா, ட்ரக், இந்த மாதிரி போதைப் பொருட்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு வருது. இது எல்லாம் அவங்கள விட்டு போகணும்னா சின்ன வயசுலேயே இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப 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 அவசியம். இப்போ கூட 29 ஜூலை திருச்சியில் பசங்க அடிச்சிருக்காங்க, போய் ஒரு வாதியார் தடுத்தானே வாதியாரையே திரும்ப அடிச்சிருக்காங்க. 30 ஜூலை நெல்லையில் ஒரு ஸ்கூலில் சண்டை நடந்திருக்கு பசங்களுக்கு நடுவில். நம்மளும் சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். இது எல்லாமே அவாய்ட் ஆகணும்னா திமுக அரசு அவங்க சொன்னதை திரும்ப வாங்கிட்டு 200 இல்லை 250 குழந்தைகளுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் வாத்தியாரை போடணும். இது அவசியம். இந்த வருத்தமான விஷயம் ஒரு பக்கம் இருக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் 5-6 ஏக்கரில் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டி 250 பேர் உட்கார அளவு ஃபெசிலிட்டியில் 400 மீட்டர் உள்ள ட்ராக் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. 5 இல் விளையாதது 50 இல் விளையாது. எப்படிங்க, தேங்காய் மரம் வச்சா மாங்காய் முளைக்குமா? தேங்காய் தான் முளைக்கும். அப்படின்னா நீங்கள் விதைக்கிறத சரியாக விதைக்காம இந்த ஸ்டேடியம் அது இதெல்லாம் கட்டி என்ன பிரயோஜனம், யாருக்கு பயன்? கேள்விக்குறி.